பரிவர்த்தனை கிரக பலன்கள் விடியவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது அப்படிங்கிறத நிறைய தெரிகிறது. ஒரு நுணுக்கமான ஜோதிட விளக்கத்தை தரக்கூடிய ஒரு ஒரு ஜோதிட விளக்கம் மட்டுமே கண்டென்ட், ராசி பலன் வீடியோ கிடையாது, கண்டென்ட்டுகளை சொல்லக்கூடிய ஒரு வீடியோ வந்து ஒரே நாளில் 20,000 வியூஸ் போகுதுன்றது ஒரு ஆச்சரியம்தான் எனக்கே. பொதுவாகவே நிதானமாக கிராஜுவலாக தான் வியூஸ் ஏறும், ஏன்னா இதை வந்து கடினமாக புரிந்து கொள்வதற்கு சற்று சிக்கலான, எதையுமே கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவன் நான். உண்மை அறிய வேண்டும், ஜோதிட சூட்சுமங்கள் உண்மையாகவே புரிய வேண்டும் அப்படின்னா தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கவே முடியும், மற்றதெல்லாம் பார்க்க முடியாது. அப்படி இல்லைன்னா அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் அந்த சூட்சுமம் இந்த சூட்சுமம் உண்மையை உடைக்கும் சூட்சுமம் அப்படி இப்படின்ட்டு போயிட வேண்டியதுதான். சில புரிந்து கொள்ள சில சிக்கலான விஷயங்களுக்காகவே தயக்கமாக சில விஷயங்களை வீடியோவை போடுவேன். ஆயினும் அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு இருந்து அதிலேயே இரண்டாவது பார்ட் 2 வேணுங்கிற அளவுக்கு விரிவான விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கிறது எனக்கு உண்மையில் மகிழ்வாகவே இருக்கிறது. அதிலேயும் சிலருடைய கமெண்ட்டுகள் சற்று கவனத்தை கவர்ந்த கமெண்ட்டுகளாகவே இருக்கின்றன. என்ன கவனத்தை, அந்த வீடியோவில் வந்த கமெண்ட்டு கவனத்தை கவர்ந்த கமெண்ட் அப்படின்னா என்ன, பரிவர்த்தனையில் நீச்சம் சார பரிவர்த்தனை 6-8 பரிவர்த்தனை இரண்டாவது வீடியோவாக போடவும், பரிவர்த்தனையில் நீச்சம் சாரம் வக்கரம் 6-8 பதிவினை இரண்டாவது வீடியோவாக போடவும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில விளக்கங்களை நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஜாதக அமைப்புலையும் புரிஞ்சிக்காமல் மொத்தமாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நல்ல விஷயம். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் கமர்ஷியல் ஜோதிடராக ஆக போகிறதில்லை, ஆனால் விஞ்ஞானமான ஒரு மகாபெரிய சாஸ்திரம் இது, இதை தெரிந்து வைத்துக் கொள்வதில் எந்த விதமான தவறுகளும் இல்லை. உங்கள் மனைவி, உங்களுடைய குழந்தை, உங்களுடைய கணவன், உங்களுடைய குழந்தைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஜோதிடம் பார்ப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சிங்கனாலே, உண்மையான ஜோதிடம் பார்ப்பீர்கள் என்று தெரிந்தாலே உங்கள் மேல் மதிப்பு கூடும். அதற்கான ஒரு நல்ல விதமாக இது பண்ணக்கூடிய கலை தான் இது. சரி, நிறைய பேர் அதில் இரண்டாவது இது மற்ற அமைப்புகளை பற்றி கேட்டிருக்கிறதுனால அந்த பரிவர்த்தனை கிரக பலன்கள், பரிவர்த்தனை கிரகங்கள் என்ன செய்யும் என்கின்ற தலைப்பில் போட்டோம்னு நினைக்கிறேன். அதற்கான இரண்டாவது வீடியோவாக இதை விளக்குறேன். முதல்ல வக்ரம் அப்படிங்கிறத பற்றி பெருசாக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, அது வந்து இயல்புக்கு மாறானது. உச்ச வக்ரம் நீச்ச வக்ரம் என்கின்ற அமைப்பில் மட்டுமே அது செயல்படுகிறது அப்படின்றத அடிக்கடி சொல்லக்கூடியவன் நான். இரண்டு கிரகங்கள் வக்ரமாக பரிவர்த்தனை ஆனாலும் கூட, அதுவும் இதில் ஒரு வீடியோவாக வருது, குருவின் வக்ரத்தை பற்றி சொல்லப் போகிறேன். இரண்டு கிரகங்கள் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பை கூட அப்படி ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை, ஏன்னா அதில் வந்து அப்படி ஒன்றும் தலைகீழ் பலன்கள் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இந்த தெரியாததை வந்து மழுப்பலாக பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கிட்ட எப்போதுமே கிடையாது. என்னுடைய ஆரம்ப காலமாக இருக்கட்டும் இன்று வரையில் இருக்கட்டும், வக்ரத்தை பற்றி பொதுவாக பேசாதவன் நான். ஒரு 4-5 வீடியோக்களோட வக்ரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, அதுவும் ஒரு வகையில் சேஷ்டா பலம் என்கின்ற ஒரு ஷட்பலத்தில் ஒரு வகையாகத்தான் வருகிறது. மிகச்சிறிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒன்று. உச்ச வக்ரம் நீச்ச வக்ரம் என்பது தான் பெரும்பாலான மாறுபாடான அமைப்புகளை தருகின்றன, தலைகீழ் அமைப்புகளை தருகின்றன. அப்போது கூட நீச்சத்தில் வக்ரமாக இருக்கின்ற கிரகத்தை உச்சம் என்று சொல்லக்கூடாது, உச்சத்தில் வக்ரமாக இருக்கின்ற கிரகத்தை நீச்சம் என்று சொல்லக்கூடாது என்று தெளிவாக சொல்லியிருக்கக்கூடியவன் நான். ஆகவே வக்ர பரிவர்த்தனையும் இயல்பான மற்ற பரிவர்த்தனைகளைப் போல ஸ்தான பலத்தோடு இருக்கின்ற ஸ்தான வீடு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதற்கடுத்து சார பரிவர்த்தனை என்ற ஒன்றை கேட்டிருக்கிறீர்கள், அது இல்லவே இல்லை, சாரமே இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் சார பரிவர்த்தனை என்பது, சார பரிவர்த்தனை என்னையா செய்து, ஒரு விஷயம் ஒரு கிரகம் பலன் தருகிறது என்றால் அதற்கான விஷயங்கள் ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் இது நடக்கும், 7-8 பரிவர்த்தனை திருமணம் தாமதமாகும் அப்படின்ற மாதிரி சார பரிவர்த்தனை என்பதில் என்ன பலன் இருக்க, பலன்கள் இல்லை, இல்லாததை போய் கேட்டு ஒன்றுமே இல்லை, சாரமே இல்லைன்னு சொல்லிட்டேன். சார பரிவர்த்தனை அப்படிங்கிறத சில நிலைகளில் கோட்சாரத்தில் வேணால் சில நேரங்களில் சிலர் குறிப்பிடுகிறார்கள், அது கூட நான் வந்து உண்மையாக என்னன்றது எனக்கு அதை இது பண்ணி அதுக்கான அமைப்புகள்லாம் இல்லை. கோட்சாரத்தில் சந்திரனின் நட்சத்திரத்தில் சனி போய், சனியின் நட்சத்திரத்தில் சந்திரன் போய், இதுதான் சார பரிவர்த்தனை. இரண்டு கிரகங்கள் தங்களுடைய நட்சத்திரங்களை பரிமாறிக்கொள்வது, நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே பலன்கள் இல்லை, நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட 10 பொருத்தங்கள், நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட அவ்வளவும் ஜோதிடத்தை பொய்யாக்குகின்ற
ஜோதிடத்தை வந்து ஒரு மாதிரியாக விமர்சிக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள்னு ஒதுக்கி தள்ளிவிட்ட அந்த நிலையில் சார பரிவர்த்தனை பற்றி ஒன்றுமே இல்லை. சார பரிவர்த்தனை எங்கே வருகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் இன்றைக்கு சந்திரனின் நட்சத்திரத்தில் சனி போகிறார், சனியின் நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் அப்படின்ற மாதிரி போகக்கூடிய அமைப்புகளில் தான் அது வருகிறதே தவிர வேறு எந்த நிலையிலையும் வரல. போன தடவை ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ வந்து போன திருவோண நட்சத்திரத்தில் போன தடவை மகர ராசியில் இருக்கும்போது சந்திரன் போயிருந்தார்னா, சனி போயிருந்தார்னா, அந்த சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் சனி அப்போது போய் கொண்டிருக்கிறார். சனியின் மூன்று நட்சத்திரங்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் நகரும் பொழுது, சந்திரன் போகும்போது மாதத்தில் மூணு நாள் போவார் இல்லையா, மாதத்தில் மூணு தடவை போவார், அதாவது ஆறு மூன்று ராசிகளை அவர் தாண்டும் போது, கடகராசியை தாண்டும் போது பூச நட்சத்திரத்தில் இருப்பார், அப்படியே மீனராசியை தாண்டும் போது உத்திரட்டாதி நட்சத்திரம் இருப்பார். அப்போது சந்திரன் நட்சத்திரத்தையும் சனி நட்சத்திரத்தையும் பரிமாறிக்கொள்ளும் போது சில கோச்சார ரீதியில் சில பலன்கள் நடக்கின்றன அப்படிங்கிறது சொல்லப்பட்டாலும் கூட, பிறந்த ஜாதக அமைப்பே முன் நிற்கும் என்பதால், பிறந்த ஜாதக அமைப்பு தான் முதலில் தெரியும் என்பதால், 80% அதுவே நடக்கும் என்பதால், அங்கே சார பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பை கூட கம்பைண்டை தான் நீங்கள் பார்க்கணும். சார பரிவர்த்தனை அமைப்பை பிறப்பு ஜாதகத்தில் குறிப்பதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு சில சம்பவங்களை கோச்சார அமைப்பில் நல்லதையோ கெட்டதையோ பார்க்கும் பொழுது அங்கே சார பரிவர்த்தனை அமைப்புகளில் இருக்கான்னு கோச்சாரத்தில் பார்க்கறதுக்காகத்தான் அதை உபயோகப்படுத்துகிறோம். ஆனாலும் அது பிறந்த ஜாதகத்தின் அமைப்பிற்கு உட்பட்டது, கட்டுப்பட்டது. ஆகவே வக்கர பரிவர்த்தனையும், வக்கர பரிவர்த்தனை என்பது உச்சம் நீச்சத்திற்கு மட்டும் ஆதிபத்திய அமைப்புகளோடு பார்க்க வேண்டியது, எந்த வீடு ஆறாம் இடம் எட்டாம் இடம் போன்ற அமைப்புகளோடு பார்க்க வேண்டியது. சார பரிவர்த்தனை என்பது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இல்லவே இல்லை, அது கோச்சாரத்திற்கு மட்டுமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறத இப்போ மனசில் நிறுத்திக்கிட்டு, ஏழாவது நீச்ச பரிவர்த்தனை. இங்கே கேட்ட நீச்ச பரிவர்த்தனை, வக்கர பரிவர்த்தனை, சார பரிவர்த்தனை, ஆறெட்டு பரிவர்த்தனை, பா தலை சுத்துது. ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் அப்படியே பரிவர்த்தனைகளை விளக்கினாத்தான் விட்டு விடுவீர்கள் போல் தெரியுது. உங்கள் ஜாதகத்தில் அந்த பரிவர்த்தனைனா எத்தனை பரிவர்த்தனை அடையும், 164 கட்டங்கள் வந்து அவ்வளோத்தையும் அப்படியே போட்டு விளக்கி போட்டு விட வேண்டும். யாருமே தானே சுயமாக சிந்தித்து இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரே, ஆறு மூன்று இப்படி பரிவர்த்தனையான, 8-12 எப்படி பரிவர்த்தனை ஆகும் அப்படிங்கிறத சிந்திக்கிறதே இல்லை. சிந்தித்தால்தான் ஜோதிடத்தில் ஓரளவிற்கு மேதமை பெற முடியும் அப்படிங்கிறதான் உண்மை. சரி, இப்போது ஏழாவது கட்டமாக, பார்ட் டூவில் ஏழாவது இது கட்டம், முதல்ல ஆறு கட்டம் போட்டோம், இப்போ ஏழாவது கட்டமாக நீச்ச பரிவர்த்தனை. இந்த இடத்துல லக்னத்தை போடல. நீச்ச பரிவர்த்தனைக்கு உதாரணம் சனியும் செவ்வாயும், சந்திரனும் செவ்வாயும். திரையில் இப்போது நீச்ச பரிவர்த்தனை கட்டம் வந்து விடுகிறது. விருச்சிகராசியில் சந்திரன் நீச்சமாவார், கடகத்தில் செவ்வாய் நீச்சமாவார், இருவரும் வீடுகளை பரிமாறிக்கொள்வார்கள். இந்த இடத்துல கூட நான் ஒளியின் அமைப்போடு தான் சொல்லுவேன். இங்கே நீச்சமாயிட்டார், காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் அடிபட்டு போய்விட்டன அப்படின்னு அர்த்தம். ஆதிபத்தியங்கள் சுத்தமாக போய்விட்டன என்ற அர்த்தம். சந்திர திசையில் சந்திரனையும், சந்திரனை எப்போவுமே ஒளி தத்துவமாக புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவேன். இந்த ஒரு பரிவர்த்தனையில் நீங்கள் பலனை எடுக்க முடியாது. ஜோதிடம் என்பது காம்பினேஷன்ஸ், கம்பைன்டு. யார் இவர் கடக லக்னமா, லக்னாதிபதி நீச்சமாகிறார், திரும்ப அதுக்கு வந்துடுறார்னு அர்த்தம். அதே நேரத்தில் அந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் அமாவாசை அமைப்பில் இருந்தாங்கன்னா சுத்தம், பரிவர்த்தனையான கூட இங்கே பலன் தராதுன்னு அர்த்தம். பரிவர்த்தனை ஆனால் கூட பலன் தராதுன்ற அர்த்தம். அதே நேரத்தில் இப்போது வைகாசி விசாகமாக இருக்கிறது, நீச்சமே இல்லை, பரிவர்த்தனையை விட தாண்டி அது சுபத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஆகவே என்னதான் நீச்ச பரிவர்த்தனையாக இருந்தாலும் அங்கே சுபத்துவ பாவத்துவ கணக்குகளை வைத்து தான் எல்லாம். நீச்ச பரிவர்த்தனை கட்டம் காட்டப்படுகிறதுல குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள்னு வச்சுக்குவோம். இந்த குரு நீச்சத்தையும் செவ்வாயின் நீச்சத்தையும், செவ்வாயின் நீச்சத்தையும் சந்திரனின் நீச்சத்தையும் குருவின் இணைவு பார்வை தடுத்துவிடும், சுபத்துவப்படுத்திவிடும். ஆக நீச்ச கிரகம் பரிவர்த்தனையானால் புத்தாம் பொதுவாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இருவரும் தத்தம் வீடுகளை மாற்றிக்கொண்டு ஆட்சியாகிவிட்டார்களா? இல்லை, இல்லை. ஆட்சியாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இதனை அடுத்து நீச்ச பரிவர்த்தனையில் எப்படி பலன் எடுக்கிறது, சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் அங்கே நீச்சனாகிய குருவோடு, நீச்சனாகிய செவ்வாயோடு உச்சகுரு இணைந்தால் இரு நீச்சர்களையும் இணைவர், சந்திரனை பார்ப்பார், செவ்வாயோடு இணைவார் என்கின்றதன் அடிப்படையில் அந்த இடத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் குருவால் சுபத்துவத்தால் ஏற்படுமே தவிர இந்த நீச்ச பரிவர்த்தனையில் ஏற்படலை. சரி, நீச்ச பரிவர்த்தனையால் யாருமே அவர் சுபத்துவத்தையும் அடையலை, பாவத்துவத்தையும் அடையலை, இயல்பாகவே இப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகலக்கணம், கடகலக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதி நீச்சம் என்கின்ற அமைப்பாகத்தான் செயல்படுவார். நீச்சம், அதன் பிறகு பரிவர்த்தனை, அதன் பிறகு பலம் பெறுதல் என்பது என்ன? முதலில் நீச்சமாகிவிட்டு, முதல்ல நீச்சமாயிட்டு கடகலக்கணம் 5-10 அதிபதிகள் நீச்சம்,
ஐந்து பத்தாம் அதிபதியும் லக்னாதிபதி நிச்சம். லக்னாதிபதி நிச்சமானாலே வாழ்க்கையின் பிற்பகுதியில் நீங்கள் ஒரு 80 வயது வரைக்கும் இருக்கிறீங்கன்னா 40 வயதுக்கு வரைக்கும் வந்து மத்தியமமான இல்லாத வாழ்க்கை, நீச்ச வாழ்க்கை, ஒன்றும் இல்லாத வாழ்க்கையாகி அதற்கு பிறகு அது வந்து கையில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும். அதுதான் நீங்கள் லக்னாதிபதி நீச்சத்தை புரிஞ்சுக்கணும். கடக லக்னம்னு உதாரணமாக வைத்துக்கொண்டு ஐந்து பத்தாம் அதிபதி நீச்சம் அப்படின்னு செவ்வாதசையில் பார்த்தீங்கன்னா, செவ்வாதசை ஆரம்பிக்கும் போது முதல் 3.5 வருஷங்கள் குழந்தை பாக்கியம், பருவத்திற்கு ஏற்ப குழந்தை பாக்கியம் இல்லாமல் போதல், தாமதமாக குழந்தை பாக்கியம் வருத்தல். பத்தாம் அதிபதியாகிய செவ்வாய் நீச்சமாவது முதலில் தொழில் கெட்டு போய் அதற்கு பிறகு நீங்கள் தொழிலை சுதாரித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு. தொழிலில் சுதாரித்துக் கொள்ளுகிறீர்கள் எப்படி என்பது சுபத்துவ பாவத்துவத்திற்கு உட்பட்டது. ஆகவே நீச்ச பரிவர்த்தனை, எந்த பரிவர்த்தனையும் சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் தாங்க கடைசியாக வந்து நிற்கும். அதில் தாங்க நீங்கள் பலன் எடுக்க முடியும். இந்த இடத்துல பௌர்ணமி சந்திரன், வைகாசி விசாகம், நீச்சமே இல்லைன்றவேன், சந்திரனை மட்டும் ஒளி தத்துவத்தோடு புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கிறேன். நீச்சமே இல்லை, ஒரு உச்சகுரு இணைந்தார், பார்த்தார், நீச்சமே இல்லை. அமாவாசை சந்திரன், கார்த்திகை அமாவாசை, கடுமையான என்னதான் வந்து லக்னாதிபதியாக நீச்ச பரிவர்த்தனையாக இருந்தாலும் சந்திர தசை விளங்கவே விளங்காது. ஒரு உதாரணத்துக்கு இந்த கட்டத்தையே சொல்கிறேன். கடக லக்னம் தான், சூரியனும் சந்திரனும் 5ஆம் இடத்தில் இணைந்து விட்டார்கள், அது கார்த்திகை அமாவாசை. நீச்ச ஸ்தான பலத்தையும் இழந்து ஒளித்தன்மையை, இருள் தன்மையை அடைந்திருக்கிறார் அங்கேன்னு வச்சிடணும். அமாவாசை அன்னைக்கு அந்த சந்திர தசை என்னதான் பரிவர்த்தனை ஆனாலும் நல்லா இருக்காது, தாய்க்கும் நல்லா இருக்காது, இதுக்கும் இருக்காது, செய்யவே செய்யாது. ஆகவே பரிவர்த்தனை என்பது ஒரு மேம்போக்கான அமைப்பாகத்தான் இங்கே செயல்படும், சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இரண்டாவது நீச்ச உச்ச பரிவர்த்தனை. இப்போது 8வது கட்டம் வந்து விட்டது. இதுக்கு நான் வந்து லக்னத்தை போடலை. செவ்வாய் உச்சம், சனி நீச்சம், இருவரும் பரிவர்த்தனை. இந்த இடத்துல சனி நீச்சத்தை இழந்திருக்கிறார்னு எடுத்தா சரியாக வராது. இங்கேயும் சுபத்துவ பாவத்துவ மட்டும்தான் செயல்படும். ஒரு உதாரணம் கன்னியா லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம். 5-8 குடையவர்களுடைய பரிவர்த்தனையாக அது கன்னி லக்னம். 5-8 குடையவர்களுடைய பரிவர்த்தனை. 5ஆம் அதிபதி 5வது வீட்டிற்கே வந்து விட்டார். 5ஆம் அதிபதி 5வது வீட்டிற்கே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது இல்லை. இந்த நீச்ச உச்ச பரிவர்த்தனையில் கன்னியா லக்னமாக இருந்தால் சனி 8ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 5-6 பலன்களை செய்கிறார் அப்படிங்கறதான் உண்மை. நல்லா புரியுதான் பாருங்க. 5-8 பரிவர்த்தனையாகி விடும் கன்னியா லக்னமாக இருந்தால். இவருக்கு வந்து 8ஆம் அதிபதியின் பார்வையும் இருக்கிறது. ஒரு நிலையில பார்த்தா உச்சனுடைய வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார், ஒரு நிலையில பார்த்தா பரிவர்த்தனையாகி இருக்கிறார். சரி, இந்த சனித சிலை என்னதான் நடக்கும்? 5, 6ஆம் வீடுகள் 8ஆம் வீடுகளின் வழியாக கெடும். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார், கடனால் கெடுவீர்கள். 5ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் வந்திருக்கிறார், புத்திரனால் கெடுவீர்கள், புத்திரம் இல்லாமல் கெடுவீர்கள், புத்திரனால் மனக்கஷ்டம். அப்படியே 8வது வீட்டில் அட்டமாதிபதியின் பார்வை வாங்கிய சனி 2ஆம் வீட்டை பார்க்கிறார், தனம் கெடும், வாக்கு கெடும், குடும்பம் கெடும். 8ஆம் வீட்டில் அமர்ந்த சனி தன்னுடைய ஆதிபத்தியங்களை 8வது வீட்டின் தொல்லைகள் தரக்கூடிய வழிகளில் செய்வார். 5-8 பரிவர்த்தனை கன்னியா லக்னம். சரி, இதையே இப்படியே மாற்றுவோம். மேஷ லக்னம், 1-10 குடையவர்கள் பரிவர்த்தனை. இதை அப்படியே மாற்றினா மேஷ லக்னம், 1-10 குடையவர்களுடைய பரிவர்த்தனை. மீண்டும் லக்னாதிபதி ஆட்சியாக வந்து விட்டார். இல்லை, லக்னாதிபதி உச்சமாகத்தான் இருக்கிறார். 10ஆம் அதிபதி மீண்டும் 10வது வீட்டிற்கு போய்விட்டார். இல்லை, சனிதசையில் 10, 11ஆம் வீடுகளின் அமைப்புகள் சனியின் நீச்ச வழிகளில், நீச்ச வழிகளில் லக்னத்தின் வழியாக செயல்படும். லக்னத்தை அவர் கெடுக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை. லக்னத்தை அவர் கெடுக்கிறார் என்பதுதான் உண்மை. நீச்ச கிரகம் முதலில் நீச்ச வழிகளில் தான் அமர்ந்த வீடுகளின் பலன்களை அப்படியே செய்துவிட்டு நீச்ச பங்கமோ பரிவர்த்தனையோ ஆகியிருந்தால் பிற்பகுதியில் சுபத்துவ பாவத்துவத்திற்கேற்ப பலன்களை சற்று அதிகப்படுத்தி செய்யும். அவ்வளோதான். இப்போ இந்த 8, 5, 8ஆகவும் சொல்லிட்டேன், இப்போ 10ஆகவும் சொல்லிட்டேன், வேற எப்படி சொல்றது? ஒருவேளை மிதுன லக்னம், 8, 11 குடையவர்களுடைய பரிவர்த்தனை. மிதுன லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியும் இந்த இடத்துல வந்து 8, 11ஆம் அதிபதிகள் தான் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இன்னொரு ஆதிபத்தியம் வந்து என்ன, 6, 9 இடத்துல பரிவர்த்தனை ஆகலை. 8, 11ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆகிறார்கள் என்றால் செவ்வாயின் திசையில் என்ன நடக்கும்? பரிவர்த்தனை ஆனதால் அவர் 11ஆம் அதிபதியாக மாறிவிட மாட்டார். மிதன லக்னம்,
எட்டில் செவ்வாய், பதினொன்றில் சனி, பரிவர்த்தனை. ஆறாம் அதிபதி எட்டாவது வீட்டில் உச்சமாக இருக்கின்ற பலனைத்தான் அவர் முதன்மையாக செய்வார். ஆறாம் அதிபதி எட்டாவது வீட்டில் உச்சமாக இருக்கிறார், அதற்கு பிறகுதான் அவர் பதினோராம் அதிபதியாக பலன் தருவார். கேட்டால் தலை சுத்தம், நல்லா யோசிச்சு பாருங்க. ஆறாம் வீட்டிற்கு அது பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார், பதினோராம் வீட்டை பார்க்கிறார். அங்கே பதினோராம் வீடு கெட்டு போயிருக்கிறது, நான் அதாவது சனியின் இருப்பால் மிகுந்த பலவீனத்தை அடைந்திருக்கிறது. செவ்வாயின் பார்வை வேறு அங்கே அவருக்கு இருக்கிறது. ஆக இந்த இடத்துல என்ன நடக்கும், ஆறு எட்டை கணிக்கிற மாதிரி பெரிய சிக்கல் வேறு எதுவுமே கிடையாது. இங்கே ஆறாம் அதிபதி எட்டாவது வீட்டில் உச்சம் என்கின்ற அமைப்பில் கடன் நோய் எதிர்ப்புகள் போன்ற அமைப்புகளோடு செவ்வாய் தசை கடுமையான பாபத்துவமாக இருக்கும். சனியின் பார்வையும் இருக்கிறது, ஒருவருக்கொருவர் பார்வை பரிமாற்றத்தையும் பண்ணிக்கிறாங்க இல்லையா, கடுமையான அமைப்புகள் இருக்கும். ஆகவே எந்த இடத்திலும், ஏன்னா செவ்வாயின் சனி எதிரி கிரகங்கள், ஒருபோதும் ஐந்து ஒன்பதாக மாறமாட்டார்கள் யாருக்குமே. ஆகவே இடத்திற்கு தகுந்தார் போல இந்த உச்ச நீச்ச அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆறு எட்டு பரிவர்த்தனை, ஆறு எட்டு பரிவர்த்தனைன்னு கேட்டீங்க. ஆறு எட்டு பரிவர்த்தனையில் ரெண்டு நல்ல பரிவர்த்தனையும் போட்டுடுறேன், இதில் வக்கர அமைப்புகளை காட்டிடுறேன். இங்கே சிம்ம லக்னம் வருகிறது. சிம்ம லக்னம் குருவும் சனியும் பரிவர்த்தனை, இது நிறைய பேருக்கு இருக்கும். ஆறு எட்டு பரிவர்த்தனை இது, இதில் வக்கரமாக இருக்கணும்னா அவர்கள் சூரியனுக்கு ஐந்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்குள் இருக்க வேண்டும். இங்கே சூரியனை இங்கே ரெண்டாம் இடத்துல போட்டுட்டேன், சூரியனுக்கு ஐந்தில் குரு, சூரியனுக்கு ஏழில் சனி, வக்கர அமைப்புகள் இதுதான். சூரியனுக்கு இதுதான் வக்கர அமைப்புகள். சூரியனை மூன்றாம் இடத்துல நீச்சமாக போட்டால் கூட சர்வ நிச்சயமாக இவர்கள் வக்கரமாவார்கள். ஆக இந்த இடத்துல அதாவது சூரியனுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து எட்டாம் இடம் வரைக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு கொஞ்சம் போல ஒரு நான்கு மாதங்கள் பெரிய கிரகங்கள் வக்கரம் அடையும். ஆக இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் வக்கரமாக இருக்கிறார்கள், அதில் குரு நீச்சத்தை அடைந்திருக்கிறார். இந்த நீச்ச வக்கரம் என்பதுதான் சற்று இயல்புக்கு மாறாக செயல்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆயினும் முதல்ல நீச்சமாயிட்டா அப்புறம் தான் இதாகும், அப்புறம் நேரடி உச்சத்திற்கும் உச்ச வக்கரத்திற்கும் வித்தியாசம் வேணும் இல்லையா. நேரடியாகவே குரு உச்சம் அடைகிறார் அப்படிங்கிற போது அதற்கும் நீச்ச வக்கரத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கணும் இல்லையா. அந்த அமைப்புகளின் அடிப்படையில் இங்கே குரு சர்வ நிச்சயமாக உச்சமான குருவை போல செயல்பட மாட்டார். முதல்ல என்ன பண்ணுவார், எட்டு வருஷம் நீச்ச நிலைமையை கொடுத்து விட்டு, நீச்ச நிலைமையை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு எட்டு வருடம் ஓரளவிற்கு அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய நிலைமையை தருவாரே தவிர உச்சமாக செயல்பட மாட்டார். சனி திசையில் என்ன நடக்கும், ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறார் என்கின்ற எட்டாம் இடத்து பலன்கள் மட்டுமே நடக்குமே தவிர ஆறாம் இடத்தின் பலன்களை அவர் எட்டாம் வீட்டின் வழியாக தருவாரே அப்படிங்கறதான் உண்மையை தவிர அவர் ஒருபோதும் ஆறாம் இடத்திற்கு திரும்ப வரக்கூடிய அமைப்புகளை செய்ய மாட்டார். தன்னுடைய ஆறு ஏழு இரண்டு வீடுகளின் பலன்களை சனியின் திசையில் எட்டாம் வீட்டின் வழியாக அவர் தருவார். வழக்கம் போல எட்டாவது வீடு ரெண்டாவது வீடு பார்வையை கனெக்ட் அவருக்கு வந்துடுது, ரெண்டாவது வீட்டை தனம் வாக்கு குடும்பத்தை அவர் கெடுப்பார் அப்படிங்கறதான் உண்மை. ஆகவே சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் சுபரின் பார்வை என்ன செய்யும், பாபரின் பார்வை என்ன செய்யும் என்பதன் அடிப்படையில் தான் நீங்கள் பரிவர்த்தனை அமைப்புகளை புரிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த லெவல்லையும் நீங்கள் பரிவர்த்தனையில் உண்மையான பலன்களை எடுத்துடவே முடியாது. இரண்டாவது பத்தாவது பரிவர்த்தனை, இதே ஆறு எட்டு சுபர்கள் குருவும் சுக்கரனும் ரிஷப லக்னத்துக்கு போட்டிருக்கிறேன். ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலும் எட்டாம் இடத்திலும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைகிறார்கள். இதே தான், ஆனால் சுபர்களாக அவர்கள் செய்வார்கள். எட்டாவது வீட்டின் சுப விஷயத்தை அவர் ஆறாவது வீட்டின் வழியாக செய்வார். இங்கேயும் வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள் வந்துடும். இந்த இடத்துல சர்வ நிச்சயமாக தூர இடங்கள் அமைப்புகள் வந்துடும், சுக்கரதசையிலோ குருதசையிலோ. எட்டாம் இடத்தில் சுக்கரன் சுபத்துவம், பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார், வெளிநாடு வெளிமாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி. சரி, குருது என்ன பண்ணோம், எட்டு ஆறு பன்னெண்டு சுத்தமாக வந்துருச்சு. எட்டு ஆறு பன்னெண்டு விஷயங்களை வலுத்து செய்வார் லக்னாதிபதியின் இயல்பிற்கு ஏற்ப. லக்னாதிபதியும் எட்டில் மறைஞ்சிட்டாரு, நீங்களே கிரிமினல் தான், உங்களுக்கு முன்னே ஒன்று நீங்கள் கிரிமினல், லக்னத்தோடு சனி செவ்வாய் போன்றவைகள் தொடர்பு கொண்டு விட்டால், லக்னத்திலேயும் இங்கே சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்களே அசமஞ்ச, நீங்களே சோம்பேறி, நீங்களே கிரிமினல், நீங்களே சந்தேகப்பிறவி, நீங்களே அடுத்தவரை பார்த்து பராமப்படுகிற சனியின் குணங்கள் வந்துவிடும். அப்போ இங்கே லக்னம் பாபத்துவம் அடைந்து விடுகிறது. லக்னாதிபதியும் எட்டில் மறைந்ததன் மூலமாக சுபத்துவத்தை கொஞ்சம் இழக்கிறார் என்பதுதான் அர்த்தம். ஆக இந்த இடத்துல ஆறு எட்டு பரிவர்த்தனை என்ன செய்யும், குருதசையில் சுக்கரதசையில் கடன்களால் வாட்டக்கூடிய தன்மை, வெளிநாட்டு விரயம், இந்த அமைப்புகள் ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புகளால் விரயம், வெளிநாட்டுக்கு போயிட்டு இங்கிருந்து எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டகம் வைக்க விடுறது, தூர இடங்களில் நஷ்டம், மன அழுத்தம், மன வருத்தம், வெளிநாடுகளில் தொழில் ஆரம்பித்து வேலைக்கு போய் அதில் நஷ்டம்,
இங்கிருந்து 10 லட்சம் ரூபாய் நான் கட்டி போனேன், அங்கே போய் சம்பாரிச்சுட்டு 2 லட்சம் ரூபா தான் சம்பாரிச்சுட்டு வந்தேன், உள்ளூர்லேயே வச்சுருந்தா கூட ஒரு கடை வச்சுருக்கலாம். இது போன்ற அமைப்புகள் லக்னத்தின் தன்மைக்கேற்ப, லக்னத்தின் சுபத்துவ பாவத்துவத்திற்கு ஏற்ப இருக்கும். அங்கே அப்படியே 6-8 சுபர் பாவரின் அமைப்புகள். இங்கே அப்படியே சரி, ஒருவேளை 2 இடத்தை குரு பார்க்குறாரு, எதையாவது கெடுப்பாரா? சுக்கரர் 2 இடத்தை பார்க்குறாரு, கெடுப்பாரா? கெடுக்க மாட்டார். சுபர் பார்த்த 2 இடம் கெடுக்காது. பொருளின் அமைப்புகள் அங்கே, சுபர் பார்த்த இடங்கள் வலுப்பெறும், அந்த காரகத்துவங்கள் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் ஆதிபத்தியத்தின் ரீதியாக கிடைக்கும். இங்கே என்ன நடக்கிறது? 6 வீட்டில் இருக்கக்கூடிய குரு 10, 12, 2 பார்க்கிறார். அவர் 8 ஆதிபத்தியத்திற்குடையவர், 11 ஆதிபத்தியத்திற்குடையவர். 8வீடு மூல திரிகோண வீடு ரிஷபத்திற்கு என்பதால், 11வீடு 2 நிலையான ஆட்சி வீடு என்பதால், மூல திரிகோண வீட்டிற்கு அருகே அவர் 11க்கு 8 மறைந்திருப்பதால், எத்தனை பாயிண்ட கொண்டு வந்து கனெக்ட் பண்றேன் பாருங்க, எத்தனை பாயிண்ட கொண்டு வந்து கனெக்ட் பண்றேன், எந்த வீட்டு பலன் அவர் செய்வார் எடுக்கிறதுக்கு நீங்க இப்படி கனெக்ட் பண்ணித்தான் ஆகணும். ரிஷப லக்னம் 6-8, 11க்கு 8 மறைகிறார், 6க்கு 11 இருக்கிறார், 8க்கு 11 இருக்கிறார். 8வீடு மூல திரிகோண வீடு, 11வீடு 6 ஆட்சி வீடு, மூலத்திரிகோண வீட்டின் பலனைத்தான் அவர் செய்ய போறார். இங்கே அர்த்தம் அப்ப என்ன? வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் கடன்களை ஏற்படுத்த போகிறார், கடுமையான பலன்களை. 6-8 இருந்தும் சேர்ந்து சுபர்களுக்கு வந்து விட்டன. ஆக கடன் வாங்க போறீங்க, வீடு கட்டி கடன் வாங்க போறீங்க, அந்த கடனை அடைக்க முடியாம தெரிய போறீங்க, வெளிநாட்டுக்கு போறதுக்காக கடன் வாங்குறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்காக கடன் வாங்குறீங்க, 12வது இடத்தோடு சம்பந்தப்பட்ட விரயத்திற்காக கடன் வாங்குகிறீர்கள். அத்தனை விஷயங்களிலும் முதல் 8 வருஷங்கள் கடுமையான, இதுல முதல் 8 வருஷம் கூட நான் சொல்ல மாட்டேன், அதுக்கடுத்தும் கூட வந்துகிட்டே இருக்கும். 8வது அதிபதி 6வது இடத்தில் இருக்கிறார் என்கின்ற பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்குமே தவிர லாபத்தின் பலன்கள் நடக்காது. லாபத்திற்கு அவர் 8 மறைவதால் லக்னாதிபதியே 8 மறைஞ்சிட்டாரு. நீங்களே கடன் வாங்குறதுல விருப்பமான ஆளா இருப்பீங்க, கடன் வாங்க சளைக்காத ஆளா இருப்பீங்க, சின்ன விஷயத்த கூட கடன் வாங்குவீங்க. நீங்க கேட்டா கடனை ஒருத்தன் கொடுத்துருவான், ஏன்னா நீங்க சிக்கல்ல மாட்டிக்கணும் இல்லையா, நீங்க கேட்டா ஒருத்தன் கடனை கொடுத்துருவான், சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அப்ப கடன் நோய் வம்பு வழக்கு எதிர்ப்பு வயதிற்கு ஏற்றார் போல, கடன் மட்டும் வராது வம்பு வரும், கடனால் வம்பு வரும், கடனால் வழக்கு வரும். கோர்ட்டு கேஸில் அலையிறதுக்கு நீங்களே கொஞ்சம் ஜாலியான ஆளாக இருப்பீங்க, அவ்வளோதானே. போலீஸ் நாம் பார்க்காத போலீஸாக, நாம் பார்க்காத கோர்ட்டுன்றதெல்லாம் அந்த 6-8 சமாச்சாரங்கள் தான். நீங்களே சீட்டிங் மைண்டாக இருப்பீங்க, நல்ல சீட்டிங். சனி வந்து எப்படிப்பட்ட சீட்டிங்? வெளியே தெரியக்கூடிய சீட்டிங். சுக்கிரனும் குருவும் 6-8 அதிபதிகளாகி சீட் பண்ணுறது வெளியில் அவ்வளோவா தெரியாது, ஒயிட் காலர் கிரைம். ரொம்ப டீசெண்டாக போட்டுக்கிட்டு ரொம்ப அழகாக தேனுலக மடியில், அது என்னது, பால் உளுந்துறது மடியிலிருந்து அப்படியே பழம் உளுந்துற மாதிரி பேசுவாங்கன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி பேசுகிறவங்களாம் அந்த குரு சுக்கரன் 6-8 அமைப்பில் வந்தவங்க தான். பாபர் 6-8 இருப்பது வேறு விதமான அப்படியே தோற்றத்தில் தெரியக்கூடிய சீட்டிங். இது தெரியவே தெரியாது, இது தெரியவே தெரியாது. உயர் அந்தஸ்து கொண்டவராக அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு ரொம்ப பெரிய லக்ஸரியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப டீசெண்டாக பேசுகிற மாதிரி, அப்படியே வலிக்காத மாதிரி பேசிட்டு ஏமாத்துறவங்களாம் அந்த 6-8 சுபர்கள் சம்பந்தப்பட்ட 6-8. ஆக இந்த 6-8 பரிவர்த்தனை கண்டிப்பாக, எந்த 6-8 இருந்தாலும் அது வந்து சீட்டிங் தான், ஆனால் இந்த 6-8 சீட்டிங் டீசென்டான ஒயிட் காலர் சீட்டிங். குருதசிலையும் சீட்டிங் தான், 8வது இடத்து சுக்கரதசிலையும் சீட்டிங் தான், வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாத்துலேயும். சரி, வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறேன்னு ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிச்சு சீட்டிங் பண்றாங்கல்ல, அவங்களெல்லாம் பாருங்க இந்த 6-8 சமாச்சாரங்கள் தான் இருக்கும். வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புவதாக சொல்லி சீட்டிங் பண்ணிவிட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு 20 இப்போ எல்லாம் நடக்கிறதுலாம் நினைக்கிறேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 முன்னாடிலாம் ஒரு 50-100 பேர்கிட்ட 50 லட்சம் 60 லட்சம் ஒரு ஊரில் ஆஃபீஸ் போட்டு திறந்து போட்டுட்டு எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு நைட் ஒரு நைட்டாக காலி பண்ணிட்டு ஓடி போடுவாங்க. அதெல்லாம் இந்த 6-8, 12 சமாச்சாரம் தான். 6வது இடம் அடுத்தவர்களுடைய பணத்தை நீங்கள் மோசடி செய்வது, அடுத்தவர்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு தண்டனை என்று தப்பித்துக் கொள்வது. ஏகப்பட்ட பேர் கடைசியில் 4 அலைவான், 40 விட்டுருவான், அந்த 40 காசு உங்களுக்கு, அந்த 4 அழைஞ்சிக்கிட்டே இருந்தாங்கல்ல அவனுக்கு 5,000-10,000 திருப்பி திருப்பி பிச்சு பிச்சு கொடுப்பீங்க. அதெல்லாம் இந்த 6-8 தான். ஆக சுபர்களுடைய 6-8, பாவர்களுடைய 6-8 என்பதை புரிந்து கொண்டு அதனை எடுத்து 7-8 பரிவர்த்தனையில் சில பேர் குழம்புறீங்க. 7-8 பரிவர்த்தனை ஒருத்தர் கேட்டிருக்கிறார், உண்மைதான். இங்கே மீன லக்னத்திற்கு அதே சுபர்களான புதன் சுக்கரனுடைய பரிவர்த்தனையை போட்டுட்டேன். இந்த இடத்துலலாம் வக்கரத்தை கொண்டே வராதிங்க. 7-8 பரிவர்த்தனைனால திரும்பி 7வது இடத்திற்கே சுபர் போய் புதன் போய்விடுகிறார் என்றாலும் கூட ஒன்னும் என்ன கல்யாணத்தை நடத்திடுவாரா என்ன? என்னதான் இருந்தாலும் திருமணம் தாமதம் தான். 7வது அதிபதி 8 மறைந்து விட்டார் என்பது சர்வ நிச்சயமாக ஒன்று, அது திருமணம் தாமதம் தான். என்ன கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை,
தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை, 7-8 பரிவர்த்தனை அதுதான். இருக்கின்ற அமைப்பின் அடிப்படையில் தான் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் செய்யும். 1-12 பரிவர்த்தனை, லக்னாதிபதி 12 தான் இருக்கிறாருன்றது தான் சர்வநிச்சயம். லக்னாதிபதி லக்னத்தில் வந்துட்டார்னு பலனை எடுக்க முடியாது. பரிவர்த்தனை அமைப்போல நீங்கள் பலன் எடுக்கும்போது அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டின் அமைப்பை தான் நீங்கள் பலன் எடுக்கணும். நிச்சம்னா நிச்சம் தான். 7-8 பரிவர்த்தனை, 7ஆம் வீட்டிற்கு திரும்ப போய்விட்டார் புதன். இல்லை இல்லை, 8ல தான் இருக்கிறாரு. 7ஆம் வீட்டில் புதன் இருந்தார்னா இயல்பாக சரியான நேரத்தில் திருமணம் நடந்தாலும் மீன லக்னக்காரனுக்கு, யாராக இருந்தாலும். இப்போ மீன லக்னமும் போட்டிருக்கேன், யாராக இருந்தாலும். 7-8 பரிவர்த்தனை, 7ஆம் அதிபதி திரும்ப போய்விடுகிறார் தான் 8ஆம் வீட்டிற்கு பரிவர்த்தனை அமைப்பின் மூலமாக. அதற்காக 7வது வீட்டிலேயே 7ஆம் அதிபதி இருப்பதைப் போல, ஆட்சியாக இருப்பதைப் போல ஒருவனுக்கு திருமணத்தை கொடுத்து விடுவாரா என்றால் இல்லை, சர்வ நிச்சயமாக இல்லை. 8ல் தான் அவர் இருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு பாதிப்புகளை தந்ததற்கு பிறகு, தாமதத்தை தந்ததற்கு பிறகு நல்ல வாழ்க்கையை தருகிறார் என்று அர்த்தம். இதெல்லாம் மறைமுகமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பலன் எடுக்கும் பொழுது அவர் 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறார் என்றுதான் எடுக்க வேண்டும். 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தால் தாமத திருமணம் நடக்கும். ஒரு ஏதாவது ஒரு வகையில் முறை தவறிய திருமணமாக இருக்கும், ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், வயசு வித்தியாசம் இருக்கும், கல்யாணத்தில் கூட ஏதாவது அந்த சண்டை இந்த சண்டை ஒரு பிரச்சனை, அதை மறந்துட்டாங்க இதை மறந்துட்டாங்கன்ற ஒரு முறை விட்டு போன ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். ஏன்னா 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னு எடுக்கணும், 7ஆம் அதிபதி 8ல் மறைந்து விட்டார்னு எடுக்கணும், 7ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் 7ஆம் அதிபதி 8ல் மறைய 8ஆம் அதிபதி 7ல் இருக்கிறார், அட்டமாதிபதி 7ல் இருக்கிறார், 7க்குடையவர் 8ல் மறைகிறார். தாமத திருமணம், ஆனால் திருமணத்திற்கு பிறகு நல்ல வாழ்க்கை. 35 வயசுல தான் கல்யாணம் ஆகுது, அந்த கல்யாணம் ஆகி அந்த பொண்டாட்டி புருஷன் கிடைச்சது நல்ல யோகம்ப்பா, பரவாயில்லப்பா அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாலும். அந்த மாதிரியான 7-8 அமைப்புகளை தான் அது கொடுக்கும். கூட்டு தொழில் கிட்ட தொழில் நண்பர்கள் எல்லா விஷயமும் இப்படி தான் இருக்கும். கூட்டு தொழில் ஆரம்பித்தார், முதலில் நஷ்டமாயிட்டு, முதல் தோல்வி, ரெண்டாவது தோல்வி, மூன்றாவது ஒரு கூட்டு தொழில் ஆரம்பித்தார், அதில் தான் நல்லதாக இருந்தது அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் வரும். சரி, நல்ல பரிவர்த்தனையும் கேட்குறீங்க. 9-10 பரிவர்த்தனை எடுத்து இறுதியாக 12வது கட்டம் வந்து விட்டது. இந்த 12வது கட்டத்தில் நல்ல பரிவர்த்தனை என்கின்ற 9-10 பரிவர்த்தனைகளை போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தர்மகர்மாதிபதிகள் பரிவர்த்தனை. இப்போ தர்மகர்மாதிபதி இடத்துல நடக்குது, ஆனால் ரெண்டு பேருமே லக்னத்தோடு தொடர்பு கொள்வார்கள். குருவன் லக்னத்தை பார்ப்பார், செவ்வாயன் லக்னத்தை பார்ப்பார். 9-10 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி பாவி குருவின் வீட்டில் அமர்ந்து ஆதிபத்திய விசேஷத்தோடு அமர்ந்து லக்னத்தை பார்ப்பது விசேஷம். சனியின் பார்வையைப் போல செவ்வாயின் பார்வை தீயவை அல்ல சில குறிப்பிட்ட நிலைகளில் சில லக்னங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9-10 பரிவர்த்தனை அபாரமான பரிவர்த்தனையாக இருக்கும். லக்னாதிபதி 10ஆம் அதிபதி இருவரும் ஒருவராகி 9ஆம் இடத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்க்கிறார். 2-9 குடைய ராஜயோகாதிபதி பரிவர்த்தனையாகி 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வையால் லக்னத்தை பார்க்கிறார். தர்ம கர்மாதிபதிகள் இருவரும் பங்கமற்று லக்னத்தை பார்ப்பது மிகச்சிறப்பு, ஆதிபத்திய சிறப்பு. எல்லாத்துக்கும் நீங்கள் தானாலும் உங்களுக்கு லக்ஷ்மியும் இருக்கிறா, உங்களுக்கு தைரியமும் இருக்குது, கல்வியும் லட்சுமி சரஸ்வதி எல்லாம் இருக்குதுன்னு வாங்கல, அந்த மாதிரி அமைப்புகள் முழுமையாக உங்களுக்கு வந்திருக்கிறதுன்ற அர்த்தம். இது நல்ல பரிவர்த்தனை. 9-10 கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி லக்னத்தோடு தொடர்பு கொள்வது செவ்வாதசை. இங்கே ராகுவும் எங்கேயாவது நடுவில் மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ராகுவும் எங்கேயாவது நடுவில் நல்ல இடத்துல மாட்டிக்கிட்டார், ரிஷபத்திலேயே ராகு இருக்கிறார், சுக்கரனும் உச்சம், அல்லது சுக்கரன் 8ல கூட ஆட்சியாக மறைஞ்சிருக்கிறார், ரிஷபத்தில் ராகு சுக்கரன் உச்சம், உச்சனுடைய வீட்டில் அல்லது ரிஷபத்திலேயே சுக்கரன் இருக்க, இங்கே கேது தான் இருப்பார் கேளயோகத்தில், ரிஷபத்திலேயே சுக்கரன் இருக்க ராகுவோடு சேர்ந்திருக்கிறாருன்னு வைங்க, ராகு திசை குருவின் இணைவு, குருவின் பார்வை சுக்கரனுடைய இணைவு, சுக்கரனுடைய வீடுன்ட்டு செவ்வாதசையும் நல்லாயிருக்கும், ராகு திசை நல்லாயிருக்கும், குரு திசை நல்லாயிருக்கும், இப்படி தாங்க யோகம் வர்றதெல்லாம். தர்ம கர்மாதிபதிகளுடைய தசை தொடர்ச்சியாக இருப்பதை போல இருக்கும். தர்ம கர்மாதிபதிகளுடைய தசை தொடர்ச்சியாக வந்தார் போல இருக்கும். குருவின் பார் எல்லாத்தையும் கொஞ்சம் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறேன்னா செவ்வாதசை, ஒரு 35 வயசில் செவ்வாதசை ஆரம்பிக்குது, 42 வயசு வரைக்கும் போடு போடுன்னு போடும், 42 வயசுக்கு மேலே ரிஷபத்தோடு குருச்சுக்கரனோடு தொடர்பு கொண்ட ராகுன்னு வச்சுக்கோங்க, 60 வயசு வரைக்கும், 42 வயசுலேருந்து டாப், 60 வயசுக்கு வரைக்கும், 76 வயசு வரைக்கும் வாழ்க்கையின் சகல விதத்தையும் குருவின் திசையால் தொழிலாகவே இருப்பார். பெரிய ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர் பாருங்கள், அல்லது பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆளுங்களை பாருங்கள், 60 வயசுக்கு மேலே நல்ல யோகம் ஆரம்பிக்கும், அவங்க தான் கல்லாப்பட்டியில் உட்காந்துருப்பாங்க.
பையன் பசங்களுக்கு எல்லாமே 40 வயசு 35 வயசு 30 வயசு இருக்கும். அவங்கவுங்க அவங்க வேற வேற டிபார்ட்மெண்ட்டை பார்ப்பாங்க. உதாரணமாக மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவியவர்கள் சரவணாஸ்வர் அப்படி இப்படின்னு பெரிய சொல்லலாம், உழைப்பால் உயர்ந்தவர்கள் தானே அவர்கள் எல்லோருமே. அந்த 60 வயதிற்கு மேலே 45-50 வயதிற்கு மேலே ஒரு ஸ்தாபனத்தை சிறு வயதில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சொந்த ஊரிலிருந்து சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வந்து ஒரு 35 வயதிற்கு மேல் ஒரு இடத்தில் கால் ஊன்ற ஆரம்பித்து ஒரு 40 வயதிற்கு மேல் அப்படியே படிப்படியாக உயர ஆரம்பித்து 60 வயதில் ஸ்டாண்ட் ஆகி 75-80 வயசு வரைக்கும் சாகிற வரைக்கும் கடையை விட்டே போகாமல் கடையிலேயே முதலாளியாக தொழிலாளியாக அப்படியே ஒவ்வொன்றா சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு கல்லால் உட்காந்துட்டு இருப்பாங்க, எங்கேயாவது அப்படி இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த உழைப்பு அவர்கள் உழைத்து அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியதை விட்டு போக மனமின்றி வருபவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி தான் 10ஆம் இடத்தில் 9, 10 இப்போ நான் சொன்ன மாதிரி 30-35 வயசில் 37 வயசில் 30 வயசில் செவ்வாதச ஆரம்பம் தூக்கு தூக்கு தூக்குன்னு 37 வயசு வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுவிட்டு ராகுவும் குருச்சக்கர தொடர்புகளில் ரிஷபத்திலோ வேறு துலாத்தில் இருக்கக்கூடாது, 8 இருக்கக்கூடாது, 3 இருக்கலாம். 3 குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பில் ராகுவிற்கு வீடு கொடுத்த சுக்கரனும் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் 37 வயதிலிருந்து ஒரு 55 வயது வரைக்கும் ராகு தசை மிகச்சிறப்பாக நடந்து 55 71 வயது வரைக்கும் குரு தசை டாப்பாக அப்படியே மனுஷனை ஒரு மாதிரியான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அமைப்பாக கொண்டு போகும். இதுதாங்க என்ன சாம்ராஜ்யத்தை உருவாக்கினேன். 9, 10 தர்மமும் கர்மமும் இல்லையா? கர்மம் செயல், தொழில், வேலை, உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு ஒட்டக்கூடிய தன்மை, நீங்கள் உழைப்பால் உயர்ந்தவர் என்று மற்றவர்கள் ஒட்டுக்கொள்ளக்கூட வைக்கக்கூடியது தர்மகர்மாதிபதி யோகம். அதே மாதிரி நீங்கள் உழைச்ச தொழிலை வச்சு புகழ் அடையிறீங்க, தர்மம் பண்ணுறீங்க, அடுத்தவங்களுக்கு 4 பேருக்கு நல்லது செய்கிறீங்க, ஒரு பெரிய ஸ்தாபனத்தை உருவாக்குகிறீர்கள், அதில் 10,000 பேர் வேலை செய்கிறாங்க, அது ஒரு தர்மம். 10,000 பேருக்கு வேலை கொடுக்குறீங்கல்ல, 10,000 குடும்பங்கள் உங்களால் வாழுகிறது இல்லை, அந்த 10,000 பேர் உங்களை கண்டிப்பாக வாழ்த்துவார்கள் இல்லையா என்னுடைய முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி அமைப்பு தாங்க தர்மகர்மாதிபதி யோக அமைப்பு. இந்த மாதிரி தர்மகர்மாதிபதி யோக அமைப்புகள் அப்படியே தொடர்ச்சியாக நீள வேண்டும். தசாபுக்திகளின் அடிப்படையில் இருந்தால் மட்டும் போருமா? செவ்வாதசையும் குருதசையும் வரணும்ல, நடுவில் ராகுதசை போய் எங்கேயாவது போய் கண்ணாபினால் மாட்டிக்கிச்சுன்னா உயர்வு இருக்காது. 18 வருஷம் மிக நீண்ட வருஷத்தில் ராகு வந்து நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஆகவே என்னதான் பரிவர்த்தனையாக இருந்தாலும் அதனுடைய ஆதிபத்திய அமைப்புகள், அதனுடைய தசாபுக்தி அமைப்புகள் அப்படியே அதை வைத்துத்தான் நீங்கள் பரிவர்த்தனையின் பலன்களை முழுவதுமாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த நீண்ட வீடியோவில் நன் மாணவர்கள் பின்பற்றாளர்கள் அனைவருமே உணர்ந்திருப்பீர்கள் என்பது என்பதை நம்புகிறேன். வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.